ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஐபிஎல் போட்டி தற்போது சூடு பிடிச்சிருக்கு. தற்போது டாப் 1 இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணியும் டாப் 2 இடத்துல இருக்கக்கூடிய ஆர்ஆர் அணியும் வருகின்ற ஏப்ரல் 27ஆம் தேதி ஆர்ஆர் அவர்களுடைய சொந்த மைதானமான ஜெய்ப்பூரில் மோத போகிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த போட்டியில் சிஎஸ்கேனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கேன்னு ஏற்கனவே ஆர்ஆர் கூட சென்னை மண்ணில் தோற்றுருக்காங்க, அதற்கு பதிலடி தர வகையில் இந்த மேட்சில் சிஎஸ்கேனி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, சிஎஸ்கேனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கேனி வெற்றி பெற என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் கிரிக்கெட் ட்ரெண்டிங் பேஜுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முதல்ல சிஎஸ்கேனுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். சிஎஸ்கேல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துருவத் கேட்வார், டவான் கான்வே தான் விளாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் ஒரு உச்சகட்ட ஃபார்மில் இருக்காங்க. அதில் டவான் கான்வே தொடர்ந்து 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா அரை சதம் அடிச்சிருக்காங்க. போன மேட்சில் சூப்பராக விளாண்டாங்க. அதே போல் ருத்ராஜும் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை சூப்பராக யூஸ் பண்ணாலும் அரை சதம் அடிக்க தடுமாறுறாரு. பவர் பிளேக்கு பிறகு ருத்ராஜ் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிடறாரு. இருந்தாலும் இந்த மேட்ச் ஆர்ஆருக்கு எதிராக இருக்கிறதுனால ஆர்ஆருக்கு எதிராக ஏற்கனவே ருத்ராஜ் செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காரு. இதனால் இந்த மேட்சில் ருத்ராஜ் செஞ்சுரி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்த நாடில் நம்ம தலைவன் அஜிக்கே ரஹானே விளாடுவார். அஜிக்கே ரஹானே எல்லாருக்குமே தெரியும், 2.0 விட 3.0 மாறி பின்னாடியெல்லாம் தூக்கி அடித்து எஸ்கே போல் வந்து தற்போது 360 டிகிரி பிளேயராக உருமாறி இருக்கார். உச்சகட்ட ஃபார்மில் இருக்கார். அதே போல் ஆர்ஆர் அணி அவர் கலட்டி விட்டுருக்காங்க. ஜெய்ப்பூரில் அவர் நிறைய மேட்ச் விளாண்டுருக்கார். இதனால் இந்த மேட்சில் ரஹானேவும் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் துபாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்கார்டில் இருக்கார். கிடைக்கிற பந்தெல்லாம் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஆர்ஆர் கிரௌண்டில் துபாய்க்கும் நல்ல ரெக்கார்டு இருக்கனால இந்த மேட்சில் அவர் சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்த நாடில் 52 விளையாடுவார். 52 எதுக்கு தான் அணியில் இருக்காருன்னு தெரியல, ஏன்னா அவருக்கு பெருசாக பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைக்கல. இம்பேக்ட் பிளேயராக வந்து 12 பாலுக்கு 10 அப்படின்னு அடிச்சுட்டு போயிடா. இருந்தாலும் அவர் இம்பேக்ட் பிளேயராக அணிக்குள்ளே வருவாங்க. அதற்கு அடுத்த நாடில் மொயின் அலி விளையாடுவாங்க. மொயின் அலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே, ரஹானே போன்ற வீரர்கள்லாம் ஃபார்மில் இருக்கனால அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஃபீட்டிங்லையும் கொஞ்சம் மோசமான ஃபார்மில் இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டராக மொயின் அலியும் ஃபார்முக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்ததாக ஜடேஜா தற்போது பேட்டிங் பந்தி வச்சு ஃபீல்டிங்கில் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதே போல் ஆர்ஆருக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு ஜடேஜா கிட்டே இருக்குது. இதனால் அவர் இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சராக உருமாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்த நாடில் தலை எம்எஸ் தோனி விளையாடுவாங்க. போன மேட்சில் தலை எம்எஸ் தோனி லாஸ்ட் 1 பாலுக்கு 1 சிக்ஸ் அடிக்க முடியாமல் ஆர்ஆர்கிட்ட தோற்று போனாங்க. அதற்கு பழி தீக்கிற வகையில் பக்கா பிளான் போட்டு எம்எஸ் தோனி தற்போது தீவிர பயிற்சியில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதற்கு பழி தீக்கிற வகையில் ஆர்ஆர் அணியை வீழ்த்த எம்எஸ் தோனி கண்டிப்பாக இந்த மேட்சில் போராடுவார். அதற்கு அடுத்த நாடில் சிஎஸ்கே அணியை சேர்ந்த பென் ஸ்டோக் இந்த மேட்சில் கம்பாக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பென் ஸ்டோக் வந்து ஆர்ஆருக்கு எதிரான மேட்சில் கம்பாக் ஆவாங்கன்னு சிஎஸ்கே தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆர்ஆருக்கு எதிராக பென் ஸ்டோக் விளாண்டுருக்காங்கனால கண்டிப்பாக ஆர்ஆருக்கு எதிராக பென் ஸ்டோக் விளாண்டா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் கம்பாக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சிஎஸ்கேனில் தற்போது இன்ஜுரியில் அவதிப்பட்டுருக்க சுழல் பந்தய வீச்சாளர் தீக்ஸனா அவர்களை ட்ராப் பண்ணிவிட்டு பென் ஸ்டோக்கை அவருக்கு பதிலாக அணிக்குள்ள எம்எஸ் தோனி கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படி பென் ஸ்டோக் இந்த மேட்சில் விளாண்டு அவர் கம்பாக்கானால் அது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் பலமாக பார்க்கப்படுது. ஒருவேளை பென் ஸ்டோக் விளையாடாமல் போனால் தீக்ஸனா இன்ஜுரியில் அவதிப்பட்டால் அவருக்கு பதிலாக மிச்சில் ஷாட்னர் விளையாட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் குட்டி மலிங்கா ஒரு உச்சகட்ட ஃபார்மில் இருக்காங்க. எம்எஸ் தோனி 14 வயது பல சம்பவங்கள் இந்த சீசனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஆர்ஆருக்கு எதிராகவும் 14 வயது பெரிய சம்பவம் இந்த மேட்சில் எம்எஸ் தோனி பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் இந்தியன் ஃபாஸ்ட் பாலராக தேஷ்பாண்டே ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவர் பிளேயிங் லெவனில் விளையாடுவாங்க. ஆகாஷிங் பந்து வீசும்போது ராய்டை இம்பாக்ட் பிளேயராக வெளில தள்ளிட்டு உள்ளே வருவாங்க. ஆகாஷிங்கும் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இதுதான் சிஎஸ்கேனுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னதான் ஆர்ஆர் அணி சென்னை மண்ணில் திகில் வெற்றி பெற்றாலும் இந்த வாட்டி ஆர்ஆர் அணி சிஎஸ்கேவை வீழ்த்துறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா பாயிண்ட் டேபிளில் ஆர்ஆர் அணியை தள்ளிட்டு தற்போது நம்பர் ஒன் இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க. இது தக்க வைக்க சிஎஸ்கே போராடுவாங்க. அதே போல் பழி வாங்கவும் சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போராடுவாங்க. அதே போல் ஆர்ஆர் அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு நம்பர் ஒன் இடத்த அவங்களும் தட்டி பறிக்க போராடுவாங்க. இந்த மேட்சில் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா முதல்ல டாஸ் வெற்றி பெற்று பந்து வீசணும். பந்து வீசி 150-170 ரன்குள்ளே ஆர்ஆரை சுரட்டணும். அதே போல் சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் ஆனால் 200-220 ரன்களுக்கு மேலே அடிக்கணும். அப்படி அடித்து சூப்பராக பந்து வீசினா இந்த மேட்சில் சிஎஸ்கே அணி ஆர்ஆரை வீழ்த்தி நம்பர் ஒன் இடத்த தக்க வச்சு ராஜஸ்தான் அணியை பழிவாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஜெய்ப்பூரில் நடக்க போகிற சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்சில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வெற்றி பெறுமா, பென் ஸ்டோக் சிஎஸ்கே அணிக்குள்ளே வரது சிஎஸ்கே அணிக்கு பலமாக பலவீனமா, ஸோ இந்த மேட்சில் சிஎஸ்கே வெற்றி பெறுமா ஆர்ஆர் வெற்றி பெறுமா, இந்த வருடம் எந்த அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.